ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் ரெசிபியும் இருக்குது, அதே மாதிரி வீட்டில் நடக்கிற அப்டேட்ஸ், கார்டன் அப்டேட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்குது. மெயினாக நான் ஃபாலோ பண்ணுற டயட்டை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். பட் இதை நான் வந்து ஒரு சஜஷன் வீடியோ கிடையாது, என்னோடய டயட் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது வந்து சியா சீட்ஸ், நான் நைட்டு ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். காலையில் எடுத்து வெது வெதுப்பான தண்ணீரில் இது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு லெமன் கால் ஸ்பூன், ஹனி ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். வெது வெதுப்பான தண்ணியில் தான் இது குடிக்கணும். காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி இதை நான் இந்த மாதிரி ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்குவேன். இந்த சியா சீட்ஸில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அதே மாதிரி ஃபைபர் நிறைய இருக்கிறனால நம்ம டயட் இருக்கும்போது இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு ரெக்கமெண்டட் வீடியோ கிடையாது, நான் ஃபாலோ பண்ணுற டயட். நானும் வந்து நிறைய சேனல்ஸ் பார்த்து தான் இந்த டயட் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இது ஒரு டிஸ்க்ளைமராக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த வாட்டர் குடித்ததுக்கப்புறமா வாக்கிங் ஆரம்பித்தாச்சு. இது வந்து இன்றைக்கி இந்த பூ பூத்திருந்து பாருங்கள், எவ்வளோ அழகாக பட்டன் ரோஸும் இல்லை, ஆனால் பெரிய ரோஸும் இல்லை, அதுக்கு மீடியம் சைஸ். பக்கத்து வீட்டில் கொஞ்சம் வேலை செய்கிறனால சிமெண்ட் எல்லாம் நம்ம செடியில் பட்டு எல்லாம் கருகி போயிடுச்சு. இது வந்து ஒயிட் ரோஸ். அப்புறமா சீத்தாக்காய் பாருங்கள், அன்னைக்கு காட்டியிருந்தோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா தக்காளி செடியை பற்றி பார்க்கலாம். இதில் ஒரு தக்காளி வந்து ரொம்ப பழுக்க ஆரம்பிச்சிருச்சு, அது இல்லாமல் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு, காய் விட்டுருக்கு, குட்டி குட்டியாக அங்கங்கே காய் விட்டுருக்கு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நல்லாவே முத்திருச்சு, பறிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நிறையா இருக்குது. இப்போ நான் வாக்கிங் கண்டினியூ பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் லன்ச், அந்த அதெல்லாம் பார்க்கலாம். வாக்கிங் முடிஞ்சு வந்த உடனேமே இட்லி, இந்த இட்லி பேட்டர் எப்படி அரைக்கணும் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதோட ரெசிபி லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த மாவில் தான் இட்லி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். மார்னிங் எப்பயுமே மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தான் இருக்கும். வீக் டேஸில் மட்டும் மண்டே டு ஃப்ரைடே அந்த மாதிரி, வீக்கெண்டில் வேறு ஏதாவது மாற்றி செய்வோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா நம்மளோட இட்லி மாவு இருக்குன்னு. இது இட்லி ஊற்றி வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் தேங்காய் சட்னி. எனக்கு வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிட போகிறேன். நான் கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ என்னோடய டயட்டில் வந்து நான் ரைஸ் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கிறதில்ல. லாஸ்ட் வீடியோலேயே உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் ரெட் ரைஸ் தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட்னால் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, ஒரு நாள் ஓட்ஸு, ஒரு நாள் கார்ன்ஃப்ளேக்ஸ். அந்த மாதிரி ஓட்ஸ் வந்து அடுத்த நாள் நான் உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓவர் நைட் சோக்கிங் ஓட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி உடம்பு இருக்கும். ஸோ அவங்களுக்கு மாத்திரை சாப்பிட்றவங்க, சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, ஸோ அதனால தான் நான் வந்து இந்த டயட் நீங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, ஒவ்வொரு உடம்புக்கும் ஒன்று ஒன்று செட் ஆகும், ஸோ அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற சஜஷன் நான் சொன்னேன். பாருங்கள் இட்லி எவ்வளோ பஞ்ச மாதிரி அழகாக புஸ் புஸ்ன்னு இருக்குன்னு. இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இட்லி நமக்கு கிடைக்கும். பட் நான் கடைசி நாட்களில் தோசை ஊற்றுவேன். எனக்கு வந்து கடைசி மாவு ஆகும்போது தோசை ஊற்றியே பழகிடுச்சு. ஸோ கடைசி நாள் மட்டும் தோசை ஊற்றிக்குவோம். ஸோ இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். இப்போ இந்த இட்லியை பிச்சு காட்டுறேன், உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றத நீங்கள் பாருங்கள். அப்படியே பஞ்சு மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டெக்ஸ்சர் தாங்க நம்மளோட இட்லிக்கு இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி இட்லி செஞ்சு பாருங்கள். இப்போது சட்னிக்கே கடுகு தாளிக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாளித்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த ஒரு மூணு நாலு நாளைக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ரெட் ரைஸ் சாப்பிட்றேன்னு சொன்னேன் இல்லையா, எனக்கு அந்த ரெட் ரைஸை நான் வந்து ஊற வச்சுருவேன். அப்போ தான் குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் குக் ஆகிற டைம் எடுக்கிற அரிசின்றனால கழுவி ஊற வச்சதுக்கப்புறமா தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் மார்னிங்கில். ஸோ இப்போ அரை டம்ளர் அரிசி எடுத்ததுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். இதை அப்படியே நம்ம குக்கரில் குக் பண்ணிடுவேன். இப்போது எனக்கான கார்ன்ஃப்ளேக்ஸ் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஹாஃப் ஆப்பிள் எடுத்திருக்கேன், அதை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக திராட்சை, இனிப்பு திராட்சை, கிஸ்மிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பாயசத்துக்கு போடுவோம் இல்லையா, அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு கொஞ்சம் உடச்சி போட்டுக்கிறேன். 2 பாதாம், இதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா சில்லுன்னு பால் 1/2 டம்ளர் ஊற்றிக்கிறேன்.
இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மார்னிங் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி என்னென்ன நட்ஸ் இருக்கோ, வால்நட்ஸ் இருந்ததுன்னா வால்நட்ஸும் எடுத்துக்கோங்க. வால்நட்டும் நான் ஆர்டர் போட்டிருக்கேன், அது இன்னும் வரல, வந்ததுக்கப்புறமா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். என்னெல்லாம் நட்ஸ் ஹெல்த்தியாக இருக்குமோ அதெல்லாம் சேர்த்து காலையில் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10 ஆச்சு. இப்போ தான் மேடம் எந்திரிச்சு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் விஷ் பண்ணுறாங்க, குட் மார்னிங் சொல்கிறாங்க, ஹாய் சொல்கிறாங்க. தம்பி பார்த்தீங்கன்னா இன்னுமே எழும்பலை, அவனுக்கு இன்றைக்கி கிளாஸ் இல்லைன்றனால மெதுவாக எந்திரிக்கல அப்படின்ல நைட்டே பிளான் பண்ணிட்டான். அதனால் இன்னும் சார் எந்திரிச்சு வரல. ஆனால் அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே அவன் கேட்ட ஒரு விஷயத்த நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இனிப்பு பணியாரம், இது வந்து எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ். இதை நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்போ வேணும்னாலும் அம்மா கொண்டு வருவாங்க, இல்லை இங்கே வரும்போது செஞ்சு கொடுப்பாங்க. இப்போது இந்த கொரோனா லாக்டவுன் ப்ராப்ளம்னால எங்கே சரியாக போக வர முடியாததுனால நானே இந்த தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன். நாட் பேட், ரொம்ப மோசமாக வரல, ஓரளவுக்கு நல்லாவே வந்துச்சு. அம்மாவோட பர்ஃபெக்ட் அதே 100% வந்ததுன்னு சொல்ல முடியாது, பட் 95% வந்துருச்சு. இந்த ரெசிபி வீடியோ ஆல்ரெடி நம்ம கௌரிஸ் கிச்சன் சேனலில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க அதை பார்த்து கற்றுக்கோங்க எப்படி இந்த இனிப்பு பணியாரம் கேரளா ஃபேமஸ் உன்னியப்பம் பண்ணுறதுன்னு. பாருங்கள், உள்ளே எல்லாம் கூட ரொம்ப புசு புசுன்னே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரைக்கே எனக்கு 95% வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குமா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் வச்சுருக்கேன் குக்கரில், 6 விசில் விட்டதுக்கப்புறமா இந்த ரைஸ் எப்படி குக் ஆகிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நார்மலாக எல்லாருமே எடுத்துக்கிறது, உடம்புக்கு ரொம்ப அவ்வளோ நல்லது. பாருங்கள், இப்போ வந்து ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. நீங்கள் இப்படி ரைஸ் குக்கரில் வச்சு குக் பண்ணுற இஷ்டம் இல்லை, அப்படி பண்ணுறது ஹெல்தி இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தண்ணி வச்சு ஒலை வச்சு கொதித்து அதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறமா கஞ்சி தண்ணியை ஊற்றி எடுத்து அந்த மாதிரி கூட பாரம்பரிய முறையில் நம்ம சாதம் வடிச்சுக்கலாம். இது வந்து முருங்கைக்கீரை சாம்பாருக்காக நான் சின்ன வெங்காயமும் முருங்கை இலையும் நல்லா வேக வச்சுருக்கேன். இதை நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் பருப்பையும் சேர்த்துருக்கேன். தூரம்பருப்பு ஒரு 50 கிராம் போல் தூரம்பருப்பு எடுத்து அதையும் நல்லா வேக வச்சு குழைய மசித்ததுக்கப்புறமா இந்த முருங்கைக்கீரை வெங்காயத்தில் சேர்த்துருக்கேன். அது கூட உப்பு புளி தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. அது கொதித்ததுக்கப்புறமா தேங்காய் சாம்பார் தூள் இது ரெண்டும் நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த கொதிக்கிற இந்த மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம சாம்பாருக்கு தாளிச்சு கொட்டினதை எடுத்து ஊற்றுனதுக்கப்புறமா இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சுக்கு முருங்கைக்கீரை சாம்பாரும் சாதமும். இதுக்கப்புறமா 12 மணி போல் இந்த டைமில் நான் சாலட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு சாலட்காக காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் என்னென்ன ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ என்ன இருக்கோ ஒரு நாள் நம்ம டயட்டில் அதை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி கேரட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கேரட் துருவிக்கலாம். இது வந்து வெள்ளரிக்காய் இருக்குது, அதுக்கப்புறம் மல்லி இலைகள், அவக்கேடவும் இருக்குது. ஸோ அவக்கேடவும் வச்சு நான் இன்றைக்கி பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் சேர்த்து தான் சாலட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு டேஸ்ட் இல்லாதனால இந்த மாதிரி சாலட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு உள்ளே போயிடும். இந்த கேரட்டை வந்து சின்ன கிரேட்டரில் சின்ன ஹோல் உள்ள கிரேட்டரில் துருவி எடுத்ததுக்கப்புறமா வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம பார்த்து எந்த காய் நமக்கு பிடிக்குமோ, அது கூட பிடிக்காத காய் எது இருக்கோ அதையும் சேர்த்து சாப்பிடும்போது எல்லா காயோட பெனிஃபிட்ஸும் நமக்கு உடம்புக்கு கிடைக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக் காய் வந்து நமக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும் இல்லையா, நமக்கு எந்த காய் ரொம்ப பிடிக்குமோ அது கூட அந்த பிடிக்காத காயும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டு பழகிக்கோங்க. அப்போ அந்த பிடிக்காத காய் கூட நமக்கு தெரியாமே நமக்குள்ளே போயிடும். இப்போ வந்து தக்காளியோட காம்பையும் சீட்ஸையும் எடுத்துகிட்டு இதையும் சேர்த்துக்கிறேன். ஃபுல் சீட்ஸை எடுக்கலை, கொஞ்சம் சீட்ஸை எடுத்துகிட்டு நல்லா சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். குக்கும்பர் வெள்ளரிக்காய் வந்து மேல் நுனியை கட் பண்ணிவிட்டு நாலாக ஸ்லிட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம எந்தெந்த சீசனில் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வருதோ அதை கட்டாயம் எடுத்துக்கணும். ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு நாள் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ரெண்டுமே கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம டைரெக்டாக ஒரே அடியாக கட் பண்ண முடியாது. ஸோ தோல் பகுதியிலிருந்து உள்ள வரைக்கும் இந்த மாதிரி
கோடு போட்டு கீறி எடுத்துக்கோங்க, கீறிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்புறோம் அப்படின்னா நடுவில் அந்த பெரிய விதையை விட்டுட்டு மற்ற பகுதியை நம்ம ரெண்டாக எடுக்க முடியும். எடுத்ததுக்கப்புறமா கத்தியை வச்சு இந்த விதையை நல்லா ஒரு தட்டு தட்டினீங்க அப்படின்னா கத்தியில் மாட்டிக்கும், அதுக்கப்புறமா அதை தூக்கி போட்டுடலாம். இப்போது அந்த விதை இருந்த பகுதியில் இருக்கிற அந்த பிளாக் பார்ட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணதுக்கப்புறமா தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் ஃப்ரூட் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, இதில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது அப்படின்றத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய வீடியோஸ்லாம் நானும் பார்த்துருக்கேன். கிட்ஸுக்கெல்லாம் வந்து இதில் ஜூஸ் போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பால் சக்கரை ஊற்றி ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். அது அந்த ரெசிபி வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு நான் இன்னைக்கு சாலட் பண்ண போகிறேன். இது வந்து உடம்புக்கு ஹெல்தி, அதுக்கப்புறமா நம்ம பசியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. டயட் இருக்கும்போது நம்ம நிறைய ஃபுட்டு சாப்பிட முடியாது இல்லையா, ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு வராது, வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பெப்பர், நான் எண்ணெய் ஒலிவ் ஆயில் இருந்ததுன்னா எண்ணெய் ஒலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் எந்த ஆயிலுமே சேர்க்கல இந்த சாலடுக்கு ட்ரெஸ்ஸிங்க்கு. இது வந்து கொஞ்சமாக சாட் மசாலா, அப்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும். நமக்கு இந்த ஃபுல் சாலட் முடிக்கிற வரைக்கும் நம்ம நல்லா விரும்பி சாப்பிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கால்லேருந்து ஹாஃப் லெமனோட ஜூஸ் பிழிஞ்சுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். நான் வந்து கிட்ஸுக்குமே இந்த சாலட் கொடுத்தேன். ஸோ ஸ்கூல் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொண்டு போயிடுவாங்க இல்லையா, அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட வைக்கணும் அப்படின்றனால நான் கொடுத்துட்ருக்கேன். மேக்ஸிமம் சாப்பிட மாட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்லி எப்படியும் சாப்பிட வச்சிடலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன், சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பு, வெஜிடபிள் சாலடு, ஃப்ரூட் சாலடு, இதில் ஏதோ ஒன்று டயட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஃபைபர் சத்து கிடைக்கிறதுனால நமக்கு பசி கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக நான் வந்து இந்த மாதிரி பேரிச்சம்பழம் எடுத்துக்குவேன். ரெண்டுலேருந்து மூணு தான் சாப்பிடணும், நிறைய சாப்பிடக்கூடாது. வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, வெல்லம், இது எல்லாமே அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. இந்த நட்ஸ் தான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாப்பிட்டுட்ருக்கேன். வால்நட், பாதாம் அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்லை மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். ஒரு வகை மட்டுமே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஈவினிங் இது கூட ஒரு கப் க்ரீன் டீ குடிப்பேன், ஒரு சின்ன கப்பில் க்ரீன் டீ குடிப்பேன். நைட்டு வந்து சப்பாத்தி, கோதுமை தோசை, அப்படி இல்லைன்னா கோதுமை ரவை, இதில் ஏதோ ஒன்று எனக்கு மட்டும் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டின்னர் இருக்கும், ஒரு சில டைம் அவங்களுமே சப்பாத்தி எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய டயட் ரொட்டீன் போயிட்டுருக்கு. அடுத்த நாள் நான் உங்களுக்கு வேறு என்னென்ன என்னோடய டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.